வார்த்தைகள் வாழ்வாகட்டும் என்ற தலைப்பின் கீழ் இன்று நாம் காணும் மிஷனரி சார்லஸ் ஸ்பர்ஜன். அது ஒரு இருட்டான அறை. இங்கிலாந்து அரசு விதித்திருந்த ஜன்னல் வரி காரணமாக அவ்வீட்டின் ஜன்னல்கள் அடைக்கப்பட்டிருந்தன. உள்ளே ஒரு சிறுவன் வீடுதான் இருள் நிறைந்து காணப்பட்டதை தவிர அவன் உள்ளத்திலோ ஒளி வெளிச்சமாகிய இயேசு நிறைந்திருந்தார். யார் அந்த சிறுவன்? அவர்தான் பிரசங்கிகளின் இளவரசன், மாபெரும் பிரசங்கி என்று அழைக்கப்படும் சார்லஸ் ஸ்பர்ஜன். சிறு வயதிலேயே வேத வசனங்களை மனப்பாட செய்யும் பழக்கமுடையவர். ஒரு நாள் சுழல் காற்றில் அகப்பட்டு சருகு போல பனிப்புயலில் மாட்டிக்கொண்டார். தப்பி பிழைக்க எண்ணிய அவர் அருகிலிருந்த ஆலயத்தில் தஞ்சம் புகுந்தார். அங்கே ஏசையா 45:22 வசனத்தில் ஒரு அழகான பிரசங்கம். செய்தியளித்தவர் சார்லஸை உற்று பார்த்து, தேவனை நோக்கிப்பார், அவர் உன்னை ரட்சிப்பார் என்று எச்சரிப்போடு யதார்த்தத்தை கூறினார். சார்லஸ் ஸ்பர்ஜன் தன் நிலை உணர்ந்தார். இறைமைந்தன் இயேசுவிடம் சரணடைந்தார். அந்நேரமே அவர் உள்ளத்தில் மாபெரும் மாற்றம் பிறந்தது. உள்ளான மனிதனும் பிறந்தான். 17 தெருக்களில் நின்று பிரசங்கம் செய்ய ஆரம்பித்த ஸ்பர்ஜன் 20 புகழ்பெற்ற ஆலயத்தில் போதகரானார். 1854 232 கொண்ட சபை விரைவிலேயே 5000 மேற்பட்டோரை உள்ளடக்கியது. 1867 ஆதரவற்றோர் இல்லத்தையும் பின்னர் பெண்களுக்கென ஒரு இல்லத்தையும் தோற்றுவித்தார். ஊழிய ஸ்தாபனத்தையும் வேதாகம கல்லூரியையும் ஆரம்பித்தார். மிகச்சிறந்த பிரசங்கியாரான இவர் 3560 மேற்பட்ட பிரசங்கங்கள் செய்துள்ளார். அந்நாட்களில் இவர் பிரசங்கங்கள் உடனுக்குடன் விநியோகிக்கப்பட்டன. ஆண்டவரின் அழைப்பை அற்புதமாய் ஏற்று அரிய பிரசங்கங்கள் செய்த இவர் 1892 ஜனவரி 31 விண்ணகம் பயணமானார். அன்பரே, உமது வார்த்தை பிறருக்கு பயனுள்ளதாக அமைகின்றதா? இன்றைய சிந்தனைக்கு. சுயசித்தம் நரகத்திற்கு அழைத்து செல்லுமே ஒழிய ஒருபோதும் பரலோகத்திற்கு அழைத்து செல்லாது. இன்றைய செயல்முறைக்கு. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை எவ்விடங்களிலும் தைரியமாக பிரசங்கிக்க பலன் தாரும்.